நூறு மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் வினோதினியும் 400 மீட்டர் தொடர் ஓட்ட பந்தயத்தில் அஞ்சுகமும் முதலிடம் பிடித்தனர். எழும்பூர் எத்திராஜ் மகளிர் கல்லூரியின் ஆண்டு விளையாட்டு தின விழா சென்னை பெரியமேடு நேரு விளையாட்டு அரங்கில் வியாழனன்று நடந்தது. இவ்விழாவில் கராத்தே பயின்ற மாணவிகள் ஆபத்து காலங்களில் தற்காத்துக் கொள்வது எப்படி என்றும் ஓடுகளை உடைத்து தங்கள் பலத்தை வெளிப்படுத்தியும் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி காட்டினர். நூறு மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் வினோதினி என்ற மாணவியும் 400 மீட்டர் தொடர் ஓட்ட பந்தயத்தில் அஞ்சுகம் என்ற மாணவியும் பரிசுகளை தட்டிச் சென்றனர். போட்டிகளில் வெற்றி பெற்றது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய மாணவிகள் தங்களை ஊக்குவித்த கல்லூரி ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். விழாவில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் சம்பு கலோலிகர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். இன்னைக்கு நடந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்ல 100 மீட்டர் ஃபைனல்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணிருக்கேன். என் கோச் எவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்கட்டுதான் நான் இவ்வளவு ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ண முடிஞ்சு. என் ஸ்டாஃப் சேஃப் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க, இதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணேன். எங்க காலேஜோட ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் மீட் இன்னைக்கு நேரு ஸ்டேடியம்ல கண்டக்ட் பண்ணாங்க. அதுல வந்து நான் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான், நாங்க 4x100 ரிலேல 4x400 ரிலேல ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். எங்க டிபார்ட்மெண்ட் தான் ஓவரால் சாம்பியன். எங்க டிபார்ட்மெண்ட்ல எங்களுக்கு வந்து நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. எங்களோட டீச்சர்ஸ், எங்களோட ஹெச்ஓடி மேம் எல்லாருமே எங்களுக்கு நல்லா பெர்மிஷன் கொடுத்தாங்க. நாங்க இந்த அளவுக்கு வரதுக்கு எங்க காலேஜ் எங்க டிபார்ட்மெண்ட் தான் காரணம். நாங்க அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறோம். விளையாட்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட மாணவிகள் வெற்றி பெற அவர்களது சக தோழிகள் உற்சாகப்படுத்தினா்.